அனைவருக்கும் வணக்கம். சின்ன காஞ்சிபுரம் பிஎம்எஸ் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியின் மின் வகுப்பிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். உங்களோட ஃபீட்பேக்கை bmscsclasskpm@gmail.com அப்படின்ற மெயில் ஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிற சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கும் பொதுவானது. வகுப்பு 11, பாடம் 1, இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ், கணினி அறிமுகம், பாகம் 2. இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கணிப்பொறி அமைப்பு, கம்ப்யூட்டர் சிஸ்டம்னா என்ன, கணிப்பொறியினுடைய பல்வேறு பகுதிகள், வாட் ஆர் த வேரியஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் சிஸ்டம், உள்ளீட்டு சாதனங்கள் இன்புட் டிவைசஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல கம்ப்யூட்டர் சிஸ்டம், கணிப்பொறி அமைப்பு. கணிப்பொறி அமைப்பு அப்படின்னா என்னென்னா, ரெண்டு பொருள்களுடைய சேர்க்கை. ஒன்று வந்து என்னென்னா வன்பொருள், இன்னொன்று வந்து மென்பொருள். ஸோ வன்பொருள் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்மளால் ஃபிசிக்கலாக சரிங்களா கணிப்பொறியினுடைய எந்த பாகங்களால் தொட்டு உணர முடியுதோ அதெல்லாம் வன்பொருட்கள். அதுபோல் மென்பொருள் அப்படின்றது என்னென்னா, அந்த வன் சாதனங்களை இயக்க உதவக்கூடிய கட்டளைகளினுடைய தொகுப்பு, நமக்கு மென்பொருள் அப்படின்னு பேர். ஸோ கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்றது ரெண்டு காம்பனன்ட்ஸோடைய சேர்க்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஹார்ட்வேர், இன்னொன்று வந்து சாஃப்ட்வேர். ஸோ ஹார்ட்வேர் அப்படின்றது என்னென்னா ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஏ சிஸ்டம். சாஃப்ட்வேர் அப்படின்றது என்னென்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அப்படி இல்லைன்னா செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். ஸோ அந்த ஃபிசிக்கல் காம்பனண்ட்டை செயல்படுத்த வேண்டிய செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நமக்கு சாஃப்ட்வேர் சொல்லுவாங்க. ஸோ ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன அப்படின்னா கீபோர்டு, மவுஸு, ப்ரிண்டரு, ஸ்க்ரீனு, சிபியூ. சாஃப்ட்வேர் அப்படின்னும்போது என்னென்னா நமக்கு வந்து வேர்ட் அப்படின்ற அப்ளிகேஷன், இல்லை பெயிண்ட் அப்படின்ற அப்ளிகேஷன், இல்லைனா க்ரோமு, இல்லைன்னா நம்ம பாடல்களை பாட வைக்கிறதுக்கு உண்டான மென்பொருள், விண்டோ மீடியா பிளேயர், பிடிஎஃப் ஃபைலை பார்க்கறதுக்கு உண்டான அடோப் ரீடர், இதெல்லாம் என்ன அப்படின்னா சாஃப்ட்வேர் நமக்கு. அடுத்ததாக கணிப்பொறியினுடைய பல்வேறு பகுதிகள், காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டருடைய சிஸ்டம்மை நம்ம எப்படி முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது, ஐந்து பகுதிகளாக நமக்கு பிரிக்கப்பட்டிருக்கு. முதல்ல என்னென்னா உள்ளீட்டகம், சரிங்களா, இன்புட் யூனிட். ஸோ உள்ளீட்டகம் அல்லது இன்புட் யூனிட் அப்படின்றது என்னென்னா, கணிப்பொறிக்குள்ளே நம்ம கொடுக்க தகவல்கள்லாம் கணிப்பொறிக்குள்ளே அனுப்பக்கூடிய ஒரு பகுதி. அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம அனுப்புகிற தகவல்கள் அல்லது நம்பர்கள் அதெல்லாம் வந்து செயல்படுத்துவதற்கு செயலகம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம தகவல்களை தற்காலிகமாக நம்ம கொடுக்குற தகவலாக இருக்கட்டும் அல்லது கணிப்பொறி செயல்படுத்துகின்ற இடைத்தகவல்களாக இருக்கட்டும், அதை செயல்படுத்துவதற்கு சரிங்களா ரேம், பிரைமரி மெமரி அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி இருக்கும். ஸோ கணிப்பொறிக்குள்ளே செயல்பட்டு முடிந்த விஷயங்களை வந்து என்னென்னா, நம்ம புரிஞ்சுக்கிற வடிவில் நமக்கு திரும்ப அனுப்பக்கூடிய ஒரு பகுதி என்ன அப்படின்னா வெளியீட்டகம், அவுட்புட் யூனிட் அப்படின்றது. தகவல்களை பெர்மனண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்குண்டான ஒரு பகுதி என்ன அப்படின்னா செகண்டரி ஸ்டோரேஜ் மெமரி, இரண்டாம் நிலை நினைவகம் அல்லது ஸ்டோரேஜ் சிம்பிளாக சரிங்களா தேக்ககம் அப்படின்னு பேர். ஸோ தகவல்களை பெர்மனண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த பகுதியை பயன்படுத்துவோம். ஸோ இதில் செயலகம் வந்து நமக்கு வந்து என்னென்னா மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. சிபியூ, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் சிபியூனா. ஸோ மைய செயலகம் அல்லது செயலகம் சிம்பிளாக. ஸோ செயலகம் மூன்று பகுதிகளாக நமக்கு பிரிக்கப்பட்டிருக்கும். ஒன்று வந்து என்னென்னா கட்டுப்பாட்டகம், கண்ட்ரோல் யூனிட். ஸோ கணிப்பொறியோடு கனெக்ட் பண்ண இருக்கக்கூடிய எல்லா சாதனங்களையும் ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பிரிவு கண்ட்ரோல் யூனிட். ரெண்டாவதாக என்ன அப்படின்னா ஏஎல்யூ, கணித ஏரண செயலகம். ஸோ இது வந்து என்னென்னா கம்ப்யூட்டருக்குள்ளே நடக்கக்கூடிய கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல், இல்லை டெசிஷன்ஸ், கம்பேரிசன், ஸோ லாஜிக்கல் ரீசனிங், இது எல்லாமே செய்யக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா இந்த கணித ஏரண செயலகம், ஏஎல்யூ அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த பகுதி. அதுக்கப்புறம் என்னென்னா செயலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிறிய நினைவக பகுதி என்ன அப்படின்னா உள் நினைவகம், ரெஜிஸ்டர், பதிவகம் அப்படின்னு பேர் அதுக்கு. ஸோ இதில் முதல்ல என்னென்னா கட்டுப்பாட்டகம் எல்லா சாதனங்களையும் கணிப்பொறியோடு கனெக்ட் பண்ணப்பட்டுள்ள எல்லா சாதனங்களையும் சரிங்களா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பிரிவு சரிங்களா. அதுக்கு அடுத்தது இப்போ வந்து என்னென்னா உள்ளீட்டகம், நம்ம இன்புட் டிவைசஸ் சரிங்களா கீபோர்டு, மவுஸ், அது மூலமாக நம்ம கொடுக்குற தகவல்கள்லாம் முதல்ல கணிப்பொறியினுடைய எந்த பகுதிக்கு நமக்கு போகும் அப்படின்னா நமக்கு முதன்மை நினைவகத்துக்கு தான் வந்து சேரும். ஸோ முதல்ல முதன்மை நினைவகத்துலேருந்து வரும். சில நேரங்களில் வந்து என்னென்னா நம்ம கொடுக்குற உள்ளீடுகள் வந்து என்ன அப்படின்னா இரண்டாம் நிலை நினைவகத்திலேருந்து கூட நமக்கு நினைவகத்துக்கு நமக்கு வரும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு சிடியில் நீங்கள் வந்து ஒரு பாட்டு வச்சுருக்கீங்க அல்லது ஒரு படம் வச்சுருக்கீங்க, அதை செயல்படுத்தணும் அப்படின் போது அப்போது சிடி அல்லது பென் டிரைவ் அப்படின்றது என்ன அப்படின்னா இரண்டாம் நிலை நினைவகம், ஸ்டோரேஜ். ஸோ அதில் இருக்கிற தகவல் என்ன அப்படின்னா நமக்கு முதன்மை நினைவகத்துக்கு வரும். ஸோ அதிலேருந்து என்ன, ஸோ முதன்மை நினைவகத்திலேருந்து தகவல்கள் எங்கே போகும் அப்படின்னா உள் நினைவகத்துக்கு போகும், ரிஜிஸ்டருக்குள்ளே போகும்.
நம்ம ஒருவேளை கூட்டல் கழித்தல் இல்லை தீர்மானங்கள் எடுக்கிற செயல்பாடுகளாக இருந்தால் டெசிஷன் எடுக்கிற ஃபங்க்ஷனஸாக இருந்ததுன்னா, ஸோ அந்த தகவல் அங்கேருந்து எங்கே பயணிக்கும் அப்படின்னா ஏஎல்யூ பகுதிக்கு போகும். அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அந்த பாட்டுக்கு நமக்கு போயிடும். ஸோ ஏஎல்யூ கணித இயற செயலக பிரிவு வந்து என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்குற கணக்கெல்லாம் சால்வ் பண்ணிடுச்சு செஞ்சு முடிச்சிடுச்சு அப்படின்னா திரும்ப அந்த தகவல் எங்கே வரும்னா உள் நினைவகத்துக்கு வரும். ஸோ அங்கேருந்து எங்கே வரும் அப்படின்னா முதன்மை நினைவகத்துக்கு அந்த தகவல்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ முதன்மை நினைவகத்தில் வந்து செயல்படுத்தப்பட்ட தகவல் வந்திருக்கு அப்படின்னா அந்த தகவல் என்ன அப்படின்னா நேரடியாக வெளியீட்டக பகுதிக்கு நமக்கு போகும். சரிங்களா? ஸோ வெளியீட்டகம் அப்படின்னும் போது என்னென்னா ஒன்று பிரிண்டராக இருக்கலாம், இல்லைன்னா வந்து என்னென்னா கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனாக இருக்கலாம், இல்லைனா பிளாட்டர் அப்படின்னு அந்த சாதனமாக இருக்கலாம், இல்லைன்னா ஸ்பீக்கராக இருக்கலாம். ஸோ அப்போ வந்து என்னென்னா வெளியீட்டகம் அந்த செயல்படுத்தப்பட்ட தகவலை நம்ம புரிஞ்சிக்கிற வடிவில் நமக்கு சொல்லும். இப்போ அந்த தகவலை நம்ம ரிசல்ட்டை வந்து பர்மனெண்ட்டாக நம்ம வந்து என்ன அப்படின்னா ஒரு சிடிலேயோ அல்லது வந்து என்ன அப்படின்னா ஒரு பென்ட்ரைவ்லையோ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னும்போது, ஸோ முதன்மை நினைவகத்திலேருந்து என்ன அப்படின்னா அது இரண்டாம் நிலை நினைவகம் ஸ்டோரேஜ் செகண்ட்ரி ஸ்டோரேஜ் ஸோ செகண்டரி மெமரி அந்த மெமரிக்கு வந்து என்ன அப்படின்னா நமக்கு தகவல்களை ஸ்டோர் பண்ணி விட்டுடும். ஸோ இந்த தகவல்களை தான் நம்ம அடுத்த ஸ்க்ரீன்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல உள்ளீட்டகத்துக்கு என்னென்ன சாதனங்கள் இருக்குது அப்படின்றது இந்த சின்ன டயக்ராமில் நம்ம அதுக்குள்ளே ஒட்டுமொத்தமாக ஒரு கலெக்டிவாக கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் இன்னும் நிறைய இன்புட் அவுட்புட் டிவைசஸ்லாம் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு நமக்கு வந்து என்னென்னா என்ன அப்படின்றது. ஸோ அதுபோல் நினைவகம் அப்படின்றது இந்த க்ரீன் கலரில் ஒரு இப்போ கர்சர் மவுஸ் கர்சர் நகர்ந்து பாருங்கள் அந்த இடத்துல. ஸோ ஒரு க்ரீன் கலரில் ஒரு போர்டு இருக்கும். ஸோ அது வந்து என்னென்னா ரேம், சரிங்களா, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்லப்படுகின்ற முதன்மை நினைவகம் ப்ரைமரி மெமரி. அதுபோல் இரண்டாம் நிலை நினைவகம் அப்படின்னா சிடி, அதுக்கப்புறம் பென்ட்ரைவு, ஃப்ளாப்பி டிஸ்க்கு, அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க்கு, இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இரண்டாம் நிலை நினைவகம். வெளியீட்டு சாதனம் அல்லது வெளியீட்டகம் அப்படின்னும் போது என்னென்னா பிரிண்டரு, மானிட்டரு, அதுக்கப்புறம் என்னென்னா ஸ்பீக்கர் அந்த மாதிரியான சாதனங்கள்லாம் வந்து என்னென்னா அவுட்புட் யூனிட் வெளியீட்டகம். அதுபோல் என்ன அப்படின்னா செயலகம் அப்படின்னும் போது என்ன அப்படின்னா அது ஒன்று ஏஎம்டி ப்ராசஸராக இருக்கலாம், இல்லைனா வந்து என்னென்னா இன்டெல் ப்ராசஸராக இருக்கலாம். ஸோ அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டயக்ராமில் இருக்குது. இப்போ அடுத்தது கணிப்பொறி. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த டயக்ராமில் கணிப்பொறியினுடைய ஐந்து முக்கிய பகுதிகள் இருக்குது அப்படின்றத நம்ம சொன்னோம். என்ன அப்படின்னா உள்ளீட்டகம் இன்புட் யூனிட், மைய செயலகம் சிபியு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அதுக்கப்புறம் வெளியீட்டகம் அவுட்புட் யூனிட், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா முதன்மை நினைவகம் மெயின் மெமரி, அதுக்கப்புறம் இரண்டாம் நிலை நினைவகம் செகண்டரி ஸ்டோரேஜ் இல்லைனா செகண்டரி மெமரி அப்படின்னு பேர் அதற்கு. முதல்ல உள்ளீட்டகம். ஸோ மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வடிவில் உள்ள தரவுகள். ஸோ நம்ம எந்த மாதிரியான தகவல்கள்லாம் நம்ம புரிஞ்சுப்போம் அப்படின்னா ஒன்று சவுண்டாக இருக்கும், இல்லைனா வந்து என்ன அப்படின்னா டெக்ஸ்ட்டு, சரிங்களா, உரைகள், இப்போ நம்ம புக்கில் பார்க்குற எழுத்துக்கள் அது போல்ற, அப்படி இல்லைனா எண்கள் நம்பர்ஸு, இல்லைனா வந்து என்னென்னா ஸ்டாட்டிக்கான இமேஜ், சரிங்களா, அசையா படம், இல்லைனா அசையும் படம் அனிமேஷன் மாதிரி. ஸோ அந்த மாதிரியான தகவல்கள்லாம் என்ன அப்படின்னா நம்ம புரிஞ்சிக்கிற வடிவில் இருக்கக்கூடிய தரவுகள், மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வடிவில் இருக்கக்கூடிய தரவுகள். ஸோ ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்கிற டேட்டாவை கம்ப்யூட்டர் வந்து நேரடியாக புரிஞ்சுக்குமானா புரிஞ்சிக்காது. ஸோ அப்போது கம்ப்யூட்டருக்கு புரிஞ்சிக்கிற வடிவில் அந்த தகவல்களை அனுப்பக்கூடிய சாதனங்கள் எது எதெல்லாம் பயன்படுதோ அதெல்லாம் இன்புட் டிவைசஸ் உள்ளீட்டு சாதனங்கள் அப்படின்னு பேர். ஸோ எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா கீபோர்டு, ஸ்கேனரு, அதுக்கப்புறம் மவுஸு, டிஜிட்டல் கேமரா. ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், முதல்ல டச் ஸ்க்ரீனு, டிஜிட்டல் கேமரா, ஸ்கேனரு, மைக்ரோஃபோனு, ட்ராக் பாலு, ஜாய்ஸ்டிக்கு, வெப் கேமரா, கீபோர்டு, மவுஸு, இது எல்லாமே என்ன அப்படின்னா ஸோ ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய தகவல்களை கணிப்பொறிக்கு அனுப்பக்கூடிய, சரிங்களா, சாதனங்கள். ஆகையினால் இதை எல்லாமே சேர்த்து கலெக்டிவாக என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்புட் டிவைசஸ் உள்ளீட்டு சாதனங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக என்ன அப்படின்னா வெளியீட்டகம் அவுட்புட் யூனிட். ஸோ கணிப்பொறிக்குள்ளே ஒரு விளைவு செயல்பட்டு முடிஞ்சிருக்கு, ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணுது கம்ப்யூட்டர், ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுது, அதனுடைய ரிசல்ட்டு கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்குது. ஸோ கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற தகவல்களை நம்ம புரிஞ்சிக்கிற வடிவில் மாற்றி நமக்கு தெரிவிக்கிற சாதனங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா அவுட்புட் யூனிட், சரிங்களா. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா பிரிண்டர், இல்லை வந்து என்ன அப்படின்னா நமக்கு மானிட்டர், கம்ப்யூட்டர் மானிட்டர், ஸ்பீக்கரு, வெப் கேமரா. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஹெட்ஃபோனு, இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம வந்து புரிஞ்சிக்கிற வடிவில் நமக்கு தெரிவிக்கிற சாதனங்கள். ஸோ அதெல்லாமே என்ன அப்படின்னா வெளியீட்டு சாதனங்கள், அதாவது அவுட்புட் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது மைய செயலகம் சிபியு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ கம்ப்யூட்டருக்கு மூளை போன்ற பகுதி, கம்ப்யூட்டருக்கு பிரெயின் போன்ற பகுதி எது அப்படின்னா சிபியு. ஸோ சிபியு அப்படின்றது என்ன அப்படின்னா மூன்று பிரிவுகளாக நம்ம பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஏற்கனவே சொன்னோம். என்னென்ன? முதல்ல கணித இயற செயலகம் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்,
அதுக்கப்புறம் கட்டுப்பாட்டகம் கண்ட்ரோல் யூனிட், அதுக்கப்புறம் என்னென்னா உள் நினைவகம் இன்டர்னல் மெமரி, அப்படி இல்லைன்னா ரிஜிஸ்டர்ஸ் பதிவகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். சரிங்களா? ஸோ நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுக்குற எல்லா கட்டளைகளையும் இந்த செயலகம் தான் என்ன அப்படின்னா பிரித்து அந்த கட்டளைகள் எவ்வாறு செயல்படுத்தப்படணும் தீர்மானம் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி மற்ற சாதனங்களை வந்து என்னென்ன கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பகுதி. ஸோ கம்ப்யூட்டருக்குள்ளே கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா சாதனங்களையும் உள்ளீட்டு வெளியீட்டு நினைவக சாதனங்கள் எல்லாத்தையும் என்ன அப்படின்னா கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பகுதி என்ன அப்படின்னா நமக்கு சிபியு அப்படின்றது. அதுக்கடுத்ததான் முதன்மை நினைவகம் ரேம் அப்படின்னு சுருக்கமாக சொல்லலாம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்றது என்ன அப்படின்னா கணிப்பொறிக்குள்ளே தகவல்களை தற்காலிகமாக சேமிக்கப்படுகின்ற ஒரு பகுதி. ஸோ நினைவகம் அப்படின்றது சரிங்களா தகவல்களை தற்காலிகமாகவும் தேய்க்கும், பெர்மனண்ட்டாகவும் தேய்க்கும், நிரந்தரமாகவும் தேய்க்கும். இந்த வகையான நினைவகம் முதன்மை நினைவகம் அப்படின்றது தகவல்களை தற்காலிகமாக தேய்க்கும். ஸோ அது அதனால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா அழியும் வகை நினைவகம் வாலட்டைல் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அது வாலட்டைல் இன் நேச்சர், ஏன் அது வந்து ஒரு அழியும் வகை நினைவகம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ ரேமில் தேக்கப்படுகின்ற தகவல்கள் வந்து என்னென்னா மின்சாரம் அதுக்குள்ளே போகிற வரைக்கும் தான் அதுக்குள்ளே இருக்கிற தகவல்கள்லாம் அப்படியே இருக்கும். பவர் சப்ளை வந்து ஒன்ஸ் வந்து கட் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் இருக்கிற தகவல்கள்லாம் அழிஞ்சு போயிடும். அதனால் வந்து என்ன அப்படின்னா அதுக்கு அழியும் வகை நினைவகம் அப்படின்னு பேர், வாலட்டைல் மெமரி அப்படின்னு பேர். ஸோ ரேமில் தேக்கப்பட்டுள்ள தகவல்கள்லாம் வந்து என்னென்னா தற்காலிகமாக தான் அது தேய்க்கும். அதுக்கப்புறம் என்னென்னா இரண்டாம் நிலை நினைவகம் செகண்டரி ஸ்டோரேஜ் மெமரி, அது என்ன சரிங்களா அழியா வகை நினைவகம், அது வந்து நான் வாலட்டைல் மெமரின்னு சொல்லுவாங்க. அது ஏன் நான் வாலட்டைல் மெமரின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதில் ஸ்டோர் பண்ணப்பட்டுள்ள தகவல்கள்லாம் என்னென்னா மின்சாரம் இல்லாத போது கூட என்னென்னா அழியாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பென் ட்ரைவில் வந்து என்னென்னா உங்களுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸோ இல்லை வந்து ஒரு சாங்கோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது ஆகலை அதை பற்றி பிரச்சனை இல்லை. நம்ம ஒன் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பென் ட்ரைவில் அதில் இருக்க தகவல் வந்து அழியாமல் இருக்கும், நம்மளாக அழிச்சா தான் உண்டு. ஸோ அதுபோல் சிடியில் வந்து ஒரு படம் சேமிக்கப்பட்டிருக்கு அல்லது வந்து ஒரு பாட்டு வந்து சேமிக்கப்பட்டிருக்குன்னா அது வந்து என்னென்னா அழியாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா இரண்டாம் நிலை நினைவகம் அப்படின்னு பேர். ஸோ அது என்ன அப்படின்னா நான் வாலட்டைல் மெமரி அப்படின்னு பேர், அழியா வகை நினைவகம் அப்படின்னு பேர். ஸோ எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா கம்ப்யூட்டரில் ஹார்ட் டிஸ்க் ஒன் வட்டு, அதுக்கப்புறம் சிடி டிவிடி ப்ளூரே டிஸ்க்கு, அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் மெமரி. ஃப்ளாஷ் மெமரி அப்படின்னா என்னென்னா இந்த மெமரி கார்டு பென்ட்ரைவ் அது மாதிரியான வகையான மெமரிக்கெல்லாம் வந்து என்னென்னா ஃப்ளாஷ் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ளாஷ் நினைவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா உள்ளீட்டு சாதனங்களை என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நமக்கு பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சரிங்களா ஹியூமன் ரீடபிள் ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய தகவல்களை கணிப்பொறிக்கு அனுப்பக்கூடிய சாதனம் என்ன அப்படின்னா இன்புட் டிவைசஸ் சரிங்களா. அது வந்து மனிதர்கள் புரிந்து கொள்ள வடிவில் இருக்கக்கூடிய தரவுகள் மட்டும் இல்லை, ப்ரோக்ராமையும் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு அனுப்புறதுக்கு அது பயன்படும். ஸோ அந்த மாதிரியான உள்ளீட்டு சாதனங்கள் என்ன அப்படின்னா கீபோர்டு விசைப்பலகை, மவுஸ், சுட்டி, அதுக்கப்புறம் ஸ்கேனர் வரிடி, பட்டை குறியீடு படிப்பான், பார்கோட் ரீடர், அதுக்கப்புறம் என்னென்னா கியூஆர் கோட் ரீடர் கியூஆர் குறியீடு படிப்பான் சரிங்களா, அதுக்கப்புறம் ஒலி வழி எழுத்து படிப்பான் ஓசிஆர் ரீடர் ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர் அப்படின்னு பேர் அதுக்கு, அதுக்கப்புறம் குரல் உள்ளீட்டு சாதனம் வாய்ஸ் இன்புட் சிஸ்டம், அதுக்கப்புறம் டிஜிட்டல் கேமரா இலக்க வகை கேமரா. இது எல்லாமே என்ன அப்படின்னா உள்ளீட்டு சாதனங்களுக்கு எடுத்துக்காட்டு. உள்ளீட்டு சாதனங்களில் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னா விசைப்பலகை கீபோர்ட். ஸோ பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு உள்ளீட்டு சாதனம் என்ன அப்படின்னா விசைப்பலகை. ஸோ இதில் என்ன அப்படின்னா கீபோர்டில் எழுத்துக்கள் எண்கள் மற்றும் சிறப்பு குறியீடுகள் வந்து இருக்கும். ஸோ நம்பர்ஸு ஆல்ஃபபெட்ஸு அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் இதில் இருக்கும். ஸோ அதை வந்து அதை கொண்டு நம்ம என்ன அப்படின்னா உரை பகுதிகளை நம்ம என்ன அப்படின்னா கணிப்பொறிக்குள்ளே நம்ம வந்து தட்டச்சு செய்து அனுப்பலாம். இப்போ கணிப்பொறியில் நிரல்கள்லாம் வந்து நம்ம தட்டச்சு செஞ்சு அனுப்பணும் அப்படின்னா அந்த நிரல்களில் ஆங்கில எழுத்துக்கள் இல்லை வந்து எண்கள் அல்லது வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு குறியீடுகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கணிப்பொறிக்குள்ளே உள் செலுத்தணும் அப்படின்னும் பொழுது சரிங்களா நம்ம கீன் பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த கீபோர்டு அப்படின்ற சாதனம் நமக்கு பயன்படும். அது இல்லாமல் கீபோர்டில் ஃபங்க்ஷன்ஸ் கீஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ஸ் கீஸை வச்சு என்ன அப்படின்னா ஒரு மென்பொருளுக்கு அதுக்கேற்ற மாதிரியான பணிகள் வந்து அந்த மென்பொருளில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த செயல்பாட்டுகளை நம்ம வந்து என்னென்னா செயல்படுத்தலாம் அல்லது துவங்கலாம். ஸோ விசைப்பலகையில் மூணு வகையாக நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா ஒன்று வந்து என்னென்னா கம்பி விசைப்பலகை, கம்பி இல்லா விசைப்பலகை மற்றும் மாய விசைப்பலகை. ஒன்று என்னென்னா ஒயர்டு கீபோர்ட், அதுக்கப்புறம் ஒயர்லெஸ் கீபோர்ட், அதுக்கப்புறம் விர்ச்சுவல் கீபோர்ட். ஒயர்டு கீபோர்ட் அப்படின்னா என்னென்னா அந்த கீபோர்ட்லேருந்து ஒரு ஒயர் வந்து ஃபிசிக்கலாக அந்த சிஸ்டம் யூனிட்டோடு நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது, அது வந்து ஒயர்டு கீபோர்ட். ஒயர்லெஸ் கீபோர்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறது. ஸோ ஸ்க்ரீனில் இப்போ பார்க்குறீங்களே இது வந்து என்னென்னா ஒயர்லெஸ் கீபோர்ட். ஸோ இந்த ஒயர்லெஸ் கீபோர்டு என்னென்னா அந்த நேராக ஃபிசிக்கலாக நேரடியாக என்னென்னா அந்த கீபோர்ட்லேருந்து ஒரு ஒயர் வந்து சிபியூவில் போகாது, அதுக்கு பதிலாக என்ன அப்படின்னா ஒரு சிப்பு கொடுத்துருப்பாங்க
சரிங்களா, ப்ளூடூத் சிப்பு இல்லைனா வைஃபை சிப்பு. அந்த சிப்பை கொண்டு என்ன அப்படின்னா, அந்த கீபோர்டில் நம்ம டைப் பண்ணுற தகவலெல்லாம் அந்த கணிப்பொறி வந்து உள்வாங்கிக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா விர்ச்சுவல் கீபோர்டு. விர்ச்சுவல் கீபோர்டு அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பை நீங்கள் வந்து டைப் பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் டைப் பண்ணும்போது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கீபோர்டு அதில் ஸ்க்ரீனில் தெரியும் உங்களுக்கு மொபைலில். ஸோ அது வந்து என்னென்னா விர்ச்சுவல் கீபோர்டு, சரிங்களா. ஸோ அது மாதிரி என்ன அப்படின்னா, கீபோர்டு நமக்கு இங்கு 3 ரூபாயாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த உள்ளீட்டு சாதனம் என்ன அப்படின்னா சுட்டி, மவுஸ், சரிங்களா. கணிப்பொறியினுடைய திரையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை, திரையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா ஒரு ஐகான் இல்லைனா ஒரு மெனுவாக இருக்கலாம். ஸோ அதை வந்து சுட்டி காட்டக்கூடிய ஒரு சாதனம் என்ன அப்படின்னா மவுஸ் அப்படின்ற சாதனம், சுட்டி அப்படின்ற சாதனம். ஸோ ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மெனு, சரிங்களா, இல்லை ஐகான்ஸு இல்லை கமாண்ட் பட்டன்ஸு அதெல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு பயன்படும். சுட்டியை கொண்டு நம்ம எந்த விதமான நம்ம செயல்பாடுகளை நம்ம செயல்படுத்த முடியும் அப்படின்னா கிளிக்கு, சரிங்களா, டபுள் கிளிக்கு, அதுக்கப்புறம் ரைட் கிளிக்கு, ட்ராக் ட்ராப்பு, அந்த மாதிரியான செயல்பாடுகளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்த முடியும். அதுபோல் சுட்டி என்ன அப்படின்னா நமக்கு 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து என்னென்னா ஒயர்டு மவுஸ், இன்னொன்று வந்து ஒயர்லெஸ் மவுடு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா, ஒன்று ஒயர் மவுஸ்லேருந்து ஒரு ஒயர் வந்து சிபியூவில் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மவுஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா, ஸோ ஒயரே கொண்டு கனெக்ட் பண்ணாத மாதிரியான ஒரு ஒயர்லெஸ் மவுஸும் இருக்குது. நம்ம ஏற்கனவே கீபோர்டுக்கு என்ன சொன்னமோ அதே போல் ஒயர்லெஸ் மவுஸ் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பென்ட்ரைவ் மாதிரி ஒரு அமைப்பு கொடுப்பாங்க. அந்த பென்ட்ரைவ் மாதிரியான அமைப்பை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிஸ்டம் யூனிட்டில் சேர்த்துட்டோம் அப்படின்னா போதும். ஸோ அந்த மவுஸ் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணும்போது மவுஸ் அனுப்புகிற சிக்னல்ஸ் எல்லாம் சிபியூக்கு வந்து அது வந்து உள்ளே அனுப்புவோம், சரிங்களா. ஸோ அதுபோல் என்ன அப்படின்னா மவுஸ் வேறு எப்படி நம்ம வந்து வேறுபடுத்தி நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படிலாம் வகைப்படுத்தலாம் அப்படின்னா இயந்திரவியல் சுட்டி, மெக்கானிக்கல் மவுஸ், சரிங்களா. மெக்கானிக்கல் மவுஸ் அப்படின்னா என்னென்னா, அந்த இங்கே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மெக்கானிக்கல் மவுஸ் அந்த மவுஸுடைய கீழ்ப்பகுதியில், சரிங்களா, ஒரு சின்ன வந்து அயன் பால் ஒன்று இருக்கும், சரிங்களா. அந்த பால் வந்து ரொட்டேட் ஆக என்னென்னா ஸ்க்ரீனில் வந்து மவுஸுடைய கர்சர் வந்து மூவ் ஆகும். அதுபோல் என்ன அப்படின்னா லேசர் சுட்டி, ஒளியியல் சுட்டி, லேசர் மவுஸ், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஆப்டிக்கல் மவுஸ். இப்போ பெரும்பாலும் வந்து என்னென்னா நம்ம ஆப்டிக்கல் மவுஸ் தான் பயன்படுத்துவோம். அதில் வந்து என்னென்னா அந்த மவுஸ் கீழே வந்து திருப்பி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த மவுஸு கீழே வந்து என்னென்னா லைட் எரியிற மாதிரி இருக்கும் ஒரு ரெட் கலரில், இல்லைன்னா வந்து என்னென்னா இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி ஒரு ப்ளூ கலரில் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லைட் எரியிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 3D மவுஸு, ஏர் மவுஸு, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நமக்கு டாக்டைல் மவுஸு, எர்கோனாமிக் மவுஸ், இதெல்லாம் வந்து என்னென்னா மவுஸுடைய வேரியஸ் கிளாசிஃபிகேஷன்ஸு, சரிங்களா. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா வந்து என்னென்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது மெக்கானிக்கல் மவுஸ், நடுவில் வந்து என்னென்னா ஒரு பால் இருக்கும். அந்த பால் ரொட்டேட் ஆக நமக்கு ஸ்க்ரீனில் வந்து என்னென்னா மவுஸுடைய கர்சர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதுபோல் மவுஸ் அப்படின்னும்போது என்ன அப்படின்னா அதில் வந்து என்னென்னா பொதுவாக 2 பட்டன் இருக்கும். ஒன்று வந்து லெஃப்ட் சைடில் ஒரு பட்டன் இருக்கும், ரைட் சைடில் ஒரு பட்டன் இருக்கும், நடுவில் வந்து ஒரு ஸ்க்ரோல் பட்டன் இருக்கும் நடுவில். இப்போ இந்த ஆப்டிக்கல் மவுஸ் அப்படின்னு இப்போ நம்ம கர்சர் மூவ் ஆகிற அந்த மவுஸை பாருங்கள், ஆப்டிக்கல் மவுஸ். ஸோ அந்த ஆப்டிக்கல் மவுஸில் என்ன அப்படின்னா இது வந்து லெஃப்ட் சைட் பட்டனு, இது வந்து ரைட் சைட் பட்டனு, நடுவில் இருக்கிறது ஸ்க்ரோல் பட்டனு, சரிங்களா. ஸோ அந்த மவுஸ் வந்து மெக்கானிக்கல் மவுஸ் மூலமாகவும் இருக்கும், இல்லைனா வந்து என்னென்னா ஆப்டிக்கல் மவுஸ் மூலமாகவும் இருக்கும். அதுபோல் மவுஸ் வந்து என்ன அப்படின்னா யூஎஸ்பி கனெக்டர் மூலமாகவும் நம்ம வந்து கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா PS2 கனெக்டர் மூலமாகவும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சுட்டியினுடைய பல்வேறு வகைகள். ஸோ அடுத்த தகவல் என்ன அப்படின்னா நமக்கு வருடி ஸ்கேனர், சரிங்களா. ஸோ எழுதப்பட்ட அல்லது அச்சிடப்பட்ட தகவல்களை வந்து கணிப்பொறிக்குள்ளே ஒரு படம் போல் நம்ம வந்து அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு வந்து வருடி அப்படின்ற இந்த சாதனம் வந்து பயன்படும். ஸோ ஜெராக்ஸ் மிஷினோட ஃபங்க்ஷன் என்ன, நம்ம ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு புக்கோ இல்லை ஒரு பேப்பரோ நம்ம வந்து வைக்கிறோம் அப்படின்னா அந்த டிவைஸ் என்ன அப்படின்னா அதை ஸ்கேன் பண்ணி அந்த ஃபோட்டோ அல்லது அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை ஒரு வெள்ளைத்தாளில் அச்சிடப்பட்டு நமக்கு பிரிண்ட் வடிவத்தில் நமக்கு கொடுக்கக்கூடிய சாதனம் தான் ஜெராக்ஸ் மிஷின். ஸோ அதே போல் என்ன அப்படின்னா அந்த ஸ்கேனர் அப்படின்ற டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஃபோட்டோவோ இல்லை புக்கோ வைக்கிறோம் அப்படின்னா அந்த புக்கோடைய கண்டென்ட் அல்லது அந்த ஃபோட்டோவுடைய கண்டென்ட் என்ன அப்படின்னா இலக்க வடிவில் டிஜிட்டல் ஃபார்மெட்டில் படம் போல் கன்வெர்ட் பண்ணி கம்ப்யூட்டருக்கு அனுப்பக்கூடிய ஒரு சாதனம், அது வந்து என்னென்னா ஸ்கேனர் அல்லது வருடி அப்படின்னு பேர். ஸோ அதுக்கு அடுத்த உள்ளீடு சாதனம் என்ன அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ரெட்டினல் ஸ்கேனர், கைரேகை வருடி, அதுக்கப்புறம் என்னென்னா விழித்திரை வருடி. ஸோ நீங்கள் எல்லாருமே என்ன அப்படின்னா ஆதார் வந்து கார்டு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய ரெட்டினாவை வந்து ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் கைரேகை எடுத்திருப்பாங்க. ஸோ அப்போது அந்த இடத்துல இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அண்ட் ரெட்டினல் ஸ்கேனர் வந்து உங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும். இது எந்த டெக்னாலஜி அடிப்படையில் இது வந்து செயல்படும் அப்படின்னா உயிர் அளவியல் அதாவது பயோமெட்ரிக் டெக்னாலஜியில் வந்து என்னென்னா இந்த டிவைஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ நம்ம கையில் வந்து என்னென்னா ரத்த ஓட்டம் இருக்கும், இல்லை கண்ணில் வந்து என்ன அப்படின்னா ரத்த ஓட்டம் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் வந்து என்ன அப்படின்னா இந்த பயோமெட்ரிக் டெக்னாலஜி அடிப்படையில் வந்து என்னென்னா இந்த சாதனங்கள் வந்து நமக்கு வேலை செய்யும்,
இப்போ நார்மலாக நம்ம வந்து கம்ப்யூட்டருக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கடவுச்சொல் கொடுத்துருப்போம், ஒரு பாஸ்வேர்டு இல்லை ஒரு பின் நம்பர் அந்த மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ அதை விட என்ன அப்படின்னா, இது மோஸ்ட் செக்யூர்டு ஒரு வழிமுறையை வந்து ஏற்படுத்துவதற்கு, சரிங்களா, ஒரு செக்யூர்டான ஒரு வழிமுறையை நம்ம ஏற்படுத்துவதற்கு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அல்லது ரெட்டினல் ஸ்கேனர் வந்து இப்போ வந்து பயன்படுத்தப்பட்டு வருது. அதுக்கடுத்த சாதனம் வந்து என்னென்னா ட்ராக் பால். ஸோ இது மவுஸை வந்து இன்வெர்ட்டடாக நம்ம திருப்பின மாதிரி, மெக்கானிக்கல் மவுஸை இன்வெர்ட்டடாக திருப்பின மாதிரி வேலை செய்யக்கூடிய ஒரு சாதனம். ஸோ அந்த மவுஸ் மேலே இப்போ அந்த அப்பியரன்ஸ் தான் வந்து என்னென்னா இப்போ இந்த டயக்ராமில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மேலே வந்து ரெட் கலர் பால் இருக்குது இந்த ரெண்டு மவுஸ்லேயுமே. ஸோ அந்த ரெட் கலர் பால் வந்து என்னென்னா நம்ம ரொட்டேட் பண்ண என்ன அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய கர்சர் வந்து நமக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து கேமிங் சென்டரில் வந்து என்னென்னா இந்த மாதிரியான மவுஸ் வந்து நமக்கு வந்து பயன்படுத்தப்படும், ட்ராக் பால் அப்படின்ற இந்த உள்ளீட்டு சாதனம். அதுக்கடுத்த உள்ளீட்டு சாதனம் என்ன அப்படின்னா லைட் பென், சரிங்களா. ஸோ கணிப்பொறியினுடைய ஸ்க்ரீனில் நேரடியாக வந்து என்னென்னா வரைவதற்கு அல்லது வந்து என்னென்னா கணிப்பொறி ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நேரடியாக ஒரு புள்ளியில் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு அல்லது அதில் இருக்க தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த ஒளி பேனா லைட் பென் அப்படின்ற இந்த சாதனம் வந்து நமக்கு பயன்படும். ஸோ அந்த லைட் பென் வந்து என்னென்னா இப்போ முதல் படத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு சாதனம், பேனா போன்ற ஒரு அமைப்பு. ஸோ ஒரு எண்டு என்னென்னா கம்ப்யூட்டரில் வந்து கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. ரெண்டாவது எண்டு என்ன அப்படின்னா அது முனையில் வந்து என்னென்னா ஒரு லைட் சென்சிட்டிவ் மெட்டீரியல் இருக்கும், ஒளியை உணரக்கூடிய ஒரு லென்ஸ் இருக்கும். ஸோ அந்த லென்ஸை கொண்டு என்ன அப்படின்னா கணிப்பொறியுடைய நேரடியாக அந்த ஸ்க்ரீனில் என்னென்ன நம்ம டச் பண்ணும்போது அந்த ஸ்க்ரீனில் எந்த கலர் தகவல்கள் இருக்குது அப்படின்றத, சரிங்களா, லைட் சோர்ஸ் தகவல்கள் இருக்குன்றத பூர்த்தி அதுக்கேற்ற மாதிரி வந்து என்னென்னா கணிப்பொறி நமக்கு செயல்படும் ஒளிப்பேனா. ஸோ கணிப்பொறியினுடைய திரையில் நேரடியாக இதை கொண்டு நம்மளால் வந்து என்னென்னா ட்ரா பண்ண முடியும், வரைய முடியும். அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னா அக்யூரேட்டாக இதில் வந்து டிராயிங்கெல்லாம் வரைகிறதுக்கு இது வந்து அனுமதிக்காது, சரிங்களா. ஸோ தோராயமான வழிமுறையில் தான் வந்து என்ன அப்படின்னா இது திரையில் வந்து வரையும். ஸோ இது இந்த டிவைஸை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதும் என்ன அப்படின்றது அல்லது ப்ரோக்ராம் பண்ணுறதும் என்ன அப்படின்றதுனா கொஞ்சம் கடினமான விஷயம். அதுக்கடுத்த உள்ளீட்டு சாதனம் என்ன அப்படின்னா ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர், ஒளி வழி எழுத்து படிப்பான் அப்படின்றது. இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற தகவல்கள் வந்து ஒரு புக்கில் ஒரு பேராகிராஃப் இருக்குது அல்லது வந்து ஒரு பேசேஜ் நான் கொடுத்துட்டு அதை வந்து ஷார்ட் டைமில் நீங்கள் எனக்கு டைப் பண்ணி கொடுங்க அப்படின்னா நம்ம மேனுவலாக கீபோர்டு கொண்டு டைப் பண்ணணும் அப்படின்னும்பொழுது கொஞ்சம் நேரம் ஆகும், லேட் ஆகும். அதுவே ஒளி வழி எழுத்து படிப்பான் மூலமாக நம்ம வந்து அந்த தகவல்களை வந்து ஈஸியாக டைப் பண்ணப்பட்ட தகவலாக நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அப்போ வந்து என்னென்னா அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை அந்த ஒளி வழி படிப்பான் மூலம், சரிங்களா, இப்போ டயக்ராமில் காமிக்கிற மாதிரி, சரிங்களா, அந்த லெட்டர்ஸ் மேலே நம்ம வந்து அப்படியே பேனாவை வந்து லைட் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே வர வேண்டியது தான். அல்லது வந்து என்ன அப்படின்னா ரெண்டாவது டிவைஸ் இருக்கிற மாதிரி ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை அப்படியே வந்து என்ன அப்படின்னா ஸ்கேன் பண்ண முடியும் அதில். ஸோ அப்போது நம்ம ஓசிஆர் மென்பொருள் நம்ம கணிப்பொறியில் நிறுவப்பட்டு இருக்குது அப்படின்னா, ஸோ நம்ம அந்த டிவைஸ் வந்து ஸ்கேன் பண்ணுற தகவல்களை வந்து என்னென்னா டைப் பண்ணப்பட்ட தகவல்களை ஆட்டோமேட்டிக்காக அந்த வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேரில், அதாவது சொல் செயலியில் வந்து என்ன அப்படின்னா கன்வெர்ட் பண்ணி வேர்ட் வார்த்தைகள் போல் கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுத்துடும் அந்த ஓசிஆர் மென்பொருள். ஸோ அது மூலமாக என்னென்னா நம்மளுடைய டைப் பண்ண வேண்டிய நேரம் வந்து நமக்கு குறைவாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா பார்கோட் ரீடர், அப்படி இல்லைன்னா கியூஆர் கோட் ரீடர், பட்டை குறியீடு படிப்பான் அல்லது கியூஆர் குறியீடு படிப்பான். பார்கோட் ரீடர் அல்லது வந்து என்னென்னா இந்த கியூஆர் கோட் ரீடர் அப்படின்றது நம்ம பெரும்பாலும் என்ன அப்படின்னா பொருட்களை வாங்குறதுக்கு சூப்பர் மார்க்கெட் போயிருப்போம் அல்லது வந்து என்னென்னா மளிகை கடைகளில் வந்து என்னென்னா அந்த மாதிரியான சாதனை நம்ம வந்து பார்த்துருப்போம், சரிங்களா. வேர்ல்டு அதில் என்ன அப்படின்னா ஒரு திரையில் பார்க்குற மாதிரி என்னென்னா ஒரு கன் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பை வந்து என்னென்னா அந்த பட்டை குறியீடுகள் மேலே வந்து அந்த பொருள்களில் ஒட்டப்பட்டுள்ள அந்த பட்டை குறியீடுகள் மேலே நம்ம வந்து காண்பிப்பதன் வாயிலாக அந்த பொருளோடைய விலை, அது என்ன கம்பெனி, என்ன தேதியில் மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படின்ற தகவல்கள்லாம் நேரடியாக கம்ப்யூட்டரில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம அடுத்தடுத்த பொருள்களை மிக விரைவாக காண்பிப்பதன் மூலமாக என்ன அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக பில்லை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அந்த மென்பொருள் எழுதப்பட்டிருக்கும். அதுபோல் கியூஆர் ஸ்கேனர் ஸ்கேனரும் அதுதான், சரிங்களா. இப்போ நீங்கள் வந்து என்னென்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே வந்து என்னென்னா கியூஆர் ஸ்கேன் கோடர் இருக்கும், உங்கள் மொபைல்லேயே வந்து என்னென்னா அந்த கியூஆர் ஸ்கேன் கோடர் ரீடருக்கு உண்டான ஒரு அப்ளிகேஷன் நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த படத்தை காமிக்கும்போது என்ன அப்படின்னா அந்த படத்தில் தெரிவித்துள்ள தகவல்களுக்கு ஏற்றவாறு என்னென்னா உங்கள் மொபைலில், சரிங்களா, அதுக்குண்டான ஒரு வலைப்பக்கம், ஒரு வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், சரிங்களா. ஸோ அப்போது நம்ம அந்த பட்டை குறியீடுகளோ அல்லது வந்து கியூஆர் கோடு மூலமாக என்ன அப்படின்னா தகவல்களை வந்து என்னென்னா மறை குறியீட்டு முறையில் நம்மளால் ஸ்டோர் பண்ணி, ஸோ அது மூலமாக என்ன அப்படின்னா கம்ப்யூட்டரில் இந்த டிவைஸை கொண்டு மிக விரைவாக அந்த தகவல்களை நம்மளால் செயல்படுத்த முடியும். ஸோ அடுத்தது வாய்ஸ் இன்புட் சிஸ்டம், குரல் உள்ளீட்டு சாதனம், சரிங்களா. ஸோ மைக்ரோஃபோன் அப்படின்ற டிவைஸ், இப்போ முதல்ல இருக்கிறது இது எல்லாமே. இப்போ நம்ம வந்து என்னென்ன டிவி ஷோஸ் எல்லாம் பார்க்குறோம், சரிங்களா. இப்போ வந்து என்ன அப்படின்னா இப்போது செய்தி சேனலில் வந்து என்ன அப்படின்னா
இப்போ திடீர் ஒரு மினிஸ்டர் இல்லை வந்து என்னென்ன பிரைம் மினிஸ்டர் இல்லைன்னா வந்து ஒரு மினிஸ்டர் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு பப்ளிக் அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்னும்போது அவங்க இந்த மாதிரியான ஒரு சாதனத்தை பயன்படுத்துவாங்க. ஸோ அதுபோல் என்னென்னா ஒரு லைவ் ஷோ ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா டிவி நிகழ்ச்சிகளில் லைவ் ஷோ பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரியான லைவ் ஷோஸில் என்னென்னா அவங்க ஷர்ட் காலரில் என்ன அப்படின்னா இப்போ ரெண்டாவது படத்தில் இருக்க மாதிரியான ஒரு மைக் வந்து இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. நியூஸ்லாம் வாசிக்கும் போது நீங்கள் அவங்கள கவனிச்சிங்கன்னா ஒரு மைக் இருக்கும். ஸோ அப்போ அவங்க பேசுகிற பேச்சை கம்ப்யூட்டருக்கு உள்ளே அனுப்புறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனம் தான் வந்து என்னென்னா அந்த நுண்பேசி மைக்ரோஃபோன் அப்படின்ற அந்த சாதனம். ஸோ மைக்ரோஃபோன் அப்படின்னு அந்த சாதனம் என்ன அப்படின்னா நம்ம பேசுகிற பேச்சு அப்படியே கணிப்பொறிக்குள்ளே உள்ள அனுப்பி சரிங்களா அதன் மூலமாக அதை செயல்படுத்தி சரிங்களா ஏதோ ஒரு விளைவை ஏற்படுத்துகின்ற ஒரு விளைவை நமக்கு செய்யும் சரிங்களா. இது வந்து குரல் உள்ளீட்டு சாதனம் வாய்ஸ் இன்புட் சிஸ்டம் அப்படின்னு பேர் இதுக்கு. அதுக்கடுத்ததாக டிஜிட்டல் கேமரா இலக்க வகை கேமரா. ஸோ இப்போ இந்த டிஜிட்டல் கேமரா வந்து என்னென்னா பெரும்பாலும் வந்து என்ன அப்படின்னா கடைகளில் நம்ம பார்த்துருப்போம் இல்லை சில வீடுகளில் வந்து என்னென்னா இந்த டிஜிட்டல் கேமரா நம்ம நிறுவப்பட்டு இருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கூல்ஸில் வந்து என்னென்னா நம்ம பார்த்துருக்கலாம் டிஜிட்டல் கேமரா இருக்கும். ஸோ அது மூலமாக என்ன அப்படின்னா ஒரு ஃபோட்டோவையோ அல்லது வீடியோவோ எடுத்து கணிப்பொறிக்குள்ளே அனுப்பக்கூடிய ஒரு சாதனம் வந்து என்னென்னா டிஜிட்டல் கேமரா இலக்க வகை கேமரா. இது எந்த அடிப்படையில் வேலை செய்யும் அப்படின்னா சார்ஜ்டு கப்பிள் டிவைஸ் சிசிடி அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு சிப் இருக்கும். அந்த சிப்பில் என்ன அப்படின்னா சரிங்களா அந்த சிசிடி கேமராக்குள்ளே இருக்கிற லென்ஸில் விழுகின்ற ஒளிகளை சரிங்களா லைட் ரேஸை என்ன பண்ணும் அப்படின்னா சரிங்களா அது படமாகவோ அல்லது வீடியோவோ கன்வெர்ட் பண்ணி இலக்க வடிவத்தில் கணிப்பொறிக்குள்ளே அனுப்பக்கூடிய ஒரு சாதனம் சரிங்களா. ஸோ இது மூலமாக என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் பிக்சர் இல்லைன்னா டைனமிக் பிக்சர் அசையும் படம் அல்லது அசையா படத்தை வந்து என்னென்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக தொடுதிரை சரிங்களா டச் ஸ்க்ரீன். இப்போ வந்து என்னென்னா பெரும்பாலும் வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்கள் வந்து என்னென்னா இந்த டச் ஸ்க்ரீன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா அந்த ஸ்க்ரீனை வந்து என்னென்னா நம்ம வந்து வெறுமனே வந்து டச் பண்ணுறது மூலமாக அதன் மூலமாக ஒரு செயல்பாட்டை நம்ம துவங்க முடியும். அதுபோல் என்ன அப்படின்னா இப்போ ஏடிஎம் சென்டர்லலாம் பார்த்துருக்கலாம். ஸோ அங்கே கம்ப்யூட்டர் இருக்கும் அதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம கீஇன் பண்ண வேண்டிய வேலையே குறைச்சலாக இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற தகவலை அப்படியே டச் பண்ணி நம்ம வந்து என்னென்னா நம்ம அந்த கம்ப்யூட்டரை வந்து ஆக்டிவேட் பண்ணி நம்மளுடைய செயல்பாடுகளை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான சாதனை என்ன அப்படின்னா தொடுதுறை சரிங்களா. ஸோ இது வந்து என்னன்னா வரைகலை சம்மந்தப்பட்ட இடைமுகத்தில் வந்து அதிகமாக பயன்படும் சரிங்களா. இது என்ன மாதிரியான இடங்களில் பயன்படும் அப்படின்னா ஸோ இந்த பொருட்களை உற்பத்தி பண்ணுகின்ற இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் வந்து பயன்படும் அல்லது மெடிக்கல் துறையில் பயன்படும் இல்லை மிலிட்ரி துறையில் பயன்படும் அது மாதிரி நிறைய துறைகளில் வந்து இது பயன்படும். பேங்கிங்கில் இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷனில் எஜுகேஷனில் இப்போ செய்திகள் நம்ம வாசிக்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து என்னென்ன பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ அந்த செய்தி வாசிப்பாளர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த திரையை வந்து டச் பண்ணி அடுத்தடுத்த ஸ்க்ரீனு இல்லை அடுத்தடுத்த தகவல்களை வந்து நமக்கு தெரிவிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. இல்லை ஸ்கூல்ஸில் வந்து ஸ்மார்ட் கிளாஸாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டச் ஸ்க்ரீனுடைய பயன்பாடு இருக்கும். அதுக்கப்புறம் கேமிங் சென்டர் சரிங்களா இல்லை வந்து என்னென்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மொபைல் ஃபோனு சரிங்களா இந்த மாதிரி இடத்துல இந்த தொடுதிரை டச் ஸ்க்ரீன் அப்படின்னு அந்த சாதனம் வந்து நமக்கு பயன்படும். அதுக்கப்புறம் கீயர் சரிங்களா விசை சரிங்களா. இந்த டிவைஸ் என்ன அப்படின்னா ஒரு பட்டன் இல்லை வந்து ரெண்டு பட்டன் இல்லை மூணு பட்டன் அது நம்மளுடைய தேவைக்கேற்ற மாதிரி என்ன அப்படின்னா அந்த கீ பட்டன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்னா விரல்கள் மூலமாக என்ன அப்படின்னா நம்ம டைப் பண்ணி நம்ம கம்ப்யூட்டருக்கு சிக்னல் அனுப்பி அதன் மூலமாக ஒரு செயல்பாட்டை செய்யக்கூடிய ஒரு சாதனம் சரிங்களா கீயர் அப்படின்ற சாதனம். இந்த வீடியோவில் நம்ம எந்த மாதிரியான தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கணிப்பொறி அமைப்பு கம்ப்யூட்டர் சிஸ்டம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கணிப்பொறியினுடைய பல்வேறு பகுதிகள் என்னென்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். காம்பனன்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பல்வேறு வகையான உள்ளீட்டு சாதனங்கள் என்னென்ன அப்படின்றது நம்ம பார்த்தோம். இந்த சேனலோடைய வீடியோவை வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்.